ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம நாட்டில் தவறு செஞ்ச எல்லாத்துக்குமே தண்டனை கிடச்சிருதா அப்புடின்னு பார்த்தோன்னா அது கிடையாது. சில சமயத்தில் போலீஸ்காரங்களே தவறு பண்ணுற அந்த குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்கள ஈஸியாக வெளியே விட்டுறாங்க, ஃப்ரீயாக வெளியே விட்டுறாங்க. அந்த குற்றவாளிகளும் மேலும் மேலும் தவறுகளை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸ் கூட அது மாதிரியான ஒரு கேஸ் தான். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிரா நாக்பூரில் கஸ்தூரிபாய் ஸ்லம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்லம் இருக்குது. அந்த ஸ்லம்மில் தான் அக்கு யாதவ் அப்படின்ற ஒருத்தன் பிறந்து வளர்றான். அவனுடைய உண்மையான பேர் பரத் காளிச்சரண். இவன் பிறந்தது 1972. இவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். கூலியில் பார்த்து வீட்டில் பாத்திரம் கழுவி அவங்க தன் பையனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அக்கு யாதவ் படிக்காமல் ஸ்கூலுக்கு போகாமல் அவனுடைய 15 வயசுலேயே அந்த ஸ்லம்மில் இருக்க சின்ன சின்ன பசங்களோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தண்ணி சிகரெட் அப்படின்னு கெட்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன திருட்டும் பண்ண ஆரம்பிக்கிறான், ஒரு கிரிமினலாக மாற ஆரம்பிக்கிறான். யாதவுடைய அம்மா அவனை திருத்த எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவன் மாறலை, திருந்தலை. அப்படி இருக்கும்போது 1992 யாதவுக்கு 20 வயசு இருக்கும்போது அவன் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை பண்ணுறான். என்னன்னா கேங்ரேப். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணை கூட்டுப்பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அண்ணிலேருந்து அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ரவுடியாக மாற ஆரம்பிக்கிறான். அந்த தெருவில் இருக்க ஆட்கள்கிட்ட, அதுலேயும் குறிப்பாக அவன் பிறந்து வளர்ந்த அந்த கஸ்தூரிபாய் நகரில் தான் அதிக அளவிலான குற்றத்தை அவன் பண்ணுறான். அந்த ஸ்லம்மில் இருக்க பாவப்பட்ட மக்களை மிரட்டி அவங்கக்கிட்ட இருந்து பணம் பறிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஏரியாவில் கடை வச்சிருக்க ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையுமே தினமும் பணம் வசூலிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒருவேளை பணம் கொடுக்கல அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க பெண்கள் மேலே கை வைக்கிறான். மனைவியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த பெண்களை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிட்டு அவங்கள கற்பழிக்கிறான், சீரழிக்கிறான். அதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் சண்டைக்கு வந்தால் தன் ஆட்களோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவனை நடு ரோட்டில் வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணுறான். எல்லாரும் பார்க்குற மாதிரி நடு ரோட்டில் வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணுறான். அதை பார்க்குற எல்லா மக்களுமே பயந்து போகிறாங்க. அதனால் அதுக்கு அடுத்த முறை அவன் தவறு பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் எழுத்து பேச எழுத்து கேள்வி கேட்க அவங்களாம் பயப்படுறாங்க, உயிருக்கு பயப்படுறாங்க. அப்படி அந்த ஸ்லம்மில் இருக்க எல்லா மக்களையுமே மிரட்டி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அக்கு யாதவுக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவன் கண்ணில் படுற அழகான பெண்கள் எல்லாத்தையுமே, அவனுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அந்த பெண்கள் எல்லாத்தையுமே வந்து சீரழிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கணக்குப்படி சர்வேப்படி பார்த்தோன்னா கஸ்தூரிபாய் ஸ்லம் அப்படின்ற அந்த ஸ்லம்மில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயுமே குறைஞ்சது ஒரு பெண்ணையாவது அவன் பண்ணியிருக்கான், ஒரு பெண் கூடியாவது அவன் உறவு வச்சிருக்கான் அப்படின்னு கணக்கு சொல்லுது, சர்வே சொல்லுது. அப்படி 10 வயசான சின்ன பொண்ணிலிருந்து 40 வயசான பெண் வரைக்கும் அவன் பல பேர்த்துடைய வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். ஒரு முறை காலையில 5 மணிக்கு கஸ்தூரிபாய் ஸ்லம்மில் இருக்க ஒரு வீட்டுடைய கதவை அக்கு யாதவ் தட்டுறான். அதை கேட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பெண்ணும் வெளியே வர்றாங்க. யாரும் தெரியாமல் அந்த வீட்டுடைய கதவை திறக்கிறாங்க. அப்படி அவங்க கதவை திறந்த உடனே அவங்க காதில் போட்டிருக்கத்தோட இவன் அறுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மூக்கறுத்து, அவங்க மூக்குத்தி போட்டிருக்காங்க, அந்த மூக்குத்திக்காக அவங்களுடைய மூக்கறுத்து அந்த மூக்குத்தியை வெளியெடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் ஒரு ரிங் போட்டிருக்காங்க. அந்த ரிங் வந்து வெளியே வரல அப்படின்னு அவங்களுடைய கைவீரர்களை அறுத்து அந்த ரிங்கை அவன் எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய வாயை பற்றி தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இருட்டான தெருவில் வச்சு அவங்கள நாசம் பண்ணுறான். கல்யாணமான புது பெண்கள்லேருந்து மாசமாக இருக்க பெண்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே மனசாட்சி இல்லாமல் அவன் நாசம் பண்ணுறான். ஒரு முறை பார்த்தோன்னா ஒரு பெண் குழந்தை பத்து 10 நாள் கூட ஆகலை, அவங்க தன் குழந்தையோட தன் வீட்டுக்கு வர்றாங்க. தன் வீட்டில் அவங்க இருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் யாரும் கிடையாது. அவங்க தன் கை குழந்தையோட அந்த வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப வீக்காக இருக்காங்க. அப்போ அக்கு யாதவ் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து ஆசைப்பட்டு அவங்கள அதே இடத்துல வச்சு சீரழிக்கிறான். ஆனால் அந்த பெண்ணால் அந்த அவமானத்தை தாங்க முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா தன் கை குழந்தையை அங்கேயே வச்சுட்டு பக்கத்தில் இருக்க சமையல் அறைக்கு போயிட்டு அங்கே இருக்க மனநியை தன் உடம்புல ஊற்றிட்டு தீ வச்சு எரித்து அவங்க அங்கவே இறந்து போகிறாங்க, சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு அக்கு யாதவ் பெண்கள் மேலே பித்து பிடிச்சி பல பெண்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுறான். 200க்கும் மேற்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணியிருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவன் இந்த அளவுக்கு பண்ணும்போது பல பெண்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணும்போது யாரும் அவனை ஏற்றி கேட்கலையா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா, அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை கூட கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், என்னென்னா அவனை எதிர்த்து யாராவது போனால், ஒரு ஆண் வந்து அவரை எதிர்த்து போனால் இவங்கிட்ட நிறையா ஆட்கள் இருக்காங்க, இவன் பின்னாடி நிறையா ஆட்கள் இருக்காங்க,
ரவுடிகள் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அக்கு யாதவ் தன்னை எதிர்த்து யாரெல்லாம் வர்றாங்களோ, எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள டார்ச்சர் பண்ணுறான். அவங்கள அடித்து அவங்க திரும்ப தன்னுடைய வழிக்கு வராதபடி பார்த்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நிறையா முறை நிறைய பேர் டைரெக்டாக போலீஸ்கிட்ட போயிட்டு அக்கு யாதவ் இந்த மாதிரி தவறுகள் பண்ணிட்டு இருக்கான், அவன் தொலை தாங்க முடியல, அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு டைரெக்டாகவே போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தோன்னா போலீஸ் எல்லாருமே அக்கு யாதவுக்கு சப்போர்ட்டு, அக்கு யாதவ் போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள தன் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கான். அதனால் அவங்க அக்கு யாதவ் பேர் மேலே வர்ற அந்த கேஸ் எல்லாத்தையுமே விசாரிக்காமல் அப்படியே கடவுளை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே யாரெல்லாம் கேஸ் கொடுத்தாங்களோ, என்ன சொல்லி யாரெல்லாம் கேஸ் கொடுத்தாங்களோ, அவங்க பேரை வந்து யார் கேஸ் கொடுத்தாங்கன்ற அந்த விவரத்தை அக்கு யாதவ்கிட்ட டைரெக்டாக அவங்க சொல்கிறாங்க. அது மூலமாக தான் மேலே கேஸ் கொடுத்த அந்த ஆள் யார், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தனக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற அந்த விவரம் பார்த்தீங்கன்னா அக்கு யாதவுக்கு தெரிய வருது. அவன் டைரெக்டாக ஆட்களை கூட்டிட்டு கேஸ் கொடுத்த அவங்க வீட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு அவன் கண்ணு முன்னாடியே அந்த வீட்டில் இருக்க பெண்களை சீரழிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கேஸ் கொடுத்த அந்த ஆட்களையுமே நடு ரோட்டுக்கு எடுத்து வந்து போட்டு அவங்கள அடித்து டார்ச்சர் பண்ணுறான். அதை பார்க்கும்போது எல்லாருடைய மனசுலையும் பயம் உண்டாகுது. அக்கு யாதவை எதுவும் பண்ண முடியாது, அவனுக்கு போலீஸும் சப்போர்ட்டாக இருக்காங்க, அவனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது, நம்ம வாயை கட்டிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசுலையும் உண்டாகுது. அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாமல் கை கட்டி அமைதியாக நிற்கிறாங்க. இப்படியே பார்த்தோன்னா அக்கு யாதவ் தொடர்ந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிக்கும்போது தான் அக்கு யாதவுடைய அந்த கொடுமைக்கெல்லாம் முடிவுக்கிட்ட நம்ம சினிமாவில் பார்க்குற ஒரு புரட்சி பெண் மாதிரி 21 வயசான ஒரு இளம்பெண் அந்த ஸ்லம்முக்கு வர்றாங்க. அந்த பெண் வேற யாரும் கிடையாது, அதே ஸ்லம்ல குடியிருக்க ஒருத்தர் தம் பொண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு வெளியே ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சாரு. அந்த பொண்ணு தான் படித்து டிகிரி முடித்த பின்னாடி லீவு அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு அங்கே தன் வீட்டில் இருக்கும்போது அவங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை வந்து அக்கு யாதவ் சீரழிக்கிறான், நாசம் பண்ணுறான். அதை பார்த்த இந்த பெண் வந்து கோவப்படுறாங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு அந்த தெருவில் இருக்க அந்த ஏரியாவில் இருக்க யாருமே வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டலை, யாருமே ஏற்று போயிட்டு கேள்வி கேட்கலை, எதுவும் பண்ணலை. ஆனால் இந்த பெண்ணுக்கு மட்டும் கோவம் வருது, அவனை ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு அவங்க டைரெக்டாக போயிட்டு போலீஸ்கிட்ட அக்கு யாதவ் மேலே கேஸ் கொடுக்க அவன் இந்த மாதிரி ஒரு பெண் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான், ஒரு பெண்ணை சீரழிச்சிட்டான் அப்படின்னு அக்கு யாதவ் மேல கேஸ் கொடுக்கறாங்க. ஆனா போலீஸ்காரங்க விசாரணை எதுவும் பண்ணாம வழக்கம் போல அக்கு யாதவுக்கு கேஸ் கொடுத்த இந்த பெண்ணை பற்றி தகவல் சொல்கிறாங்க. அதை கேட்ட அக்கு யாதவுக்கு அப்போதான் தன் ஏரியாக்குள்ளே புதுசாக ஒரு பெண் வந்திருக்கா அப்படின்னு தெரியுது. உடனே அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறான். ஆனால் அக்கு யாதவ் வரத அந்த பெண் முன்கூட்டி பார்த்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு அந்த வீட்டுடைய கதவை பூட்டிக்கிறாங்க. அந்த வீட்டு கதவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வீட்டு கதவை பூட்டிட்டு போலீஸ் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அக்கு யாதவ் இங்கே வந்திருக்கான், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க அதை கேட்டும் கண்டுங்காணாமல் அப்படியே விட்டுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு போன அக்கு யாதவ் தன் ஆட்களோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டுடைய கதை உடைக்க ட்ரை பண்ணுறான். அப்போது உள்ளே இருக்க அந்த பெண் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக ஒரு காரியம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சமையக்கட்டில் ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டரை தூக்கிட்டு வந்து கதவு பக்கத்தில் வைக்கிறாங்க. அந்த சிலிண்டரை ஓப்பன் பண்ணுறாங்க, அதுலேருந்து கேஸ் வந்து வெளியே வருது. கேஸ் வாசம் வெளியும் போது உள்ளேயும் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஃபுல்லாகுது. இப்போது கையில் ஒரு தீப்பிடி வச்சுக்கிட்டு உள்ளே இருந்தபடியே இந்த பெண் அக்கு யாதவை மிரட்டுறாங்க. நீ மட்டும் இப்போது உள்ளே வந்தேன்னா இந்த சிலிண்டரை பற்ற வச்சுருவேன், வெடித்து நீயும் இறந்து போயிடுவேன், நானும் இறந்து போயிடுவேன், எப்படி வசதி அப்படின்னு ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. அவனே மிரட்டுறாங்க. அப்போ யாதவால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா சிலிண்டர் வெடித்தா தானும் இறந்து போயிடுவோன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணுக்கு பயந்து அவன் அங்கேருந்து தன் ஆட்களோட திரும்பி போயிடுறான். அங்கிருந்து எதுவும் பேசாமல் திரும்பி போயிடுறான். அதை அந்த தெருவில் இருக்க எல்லா ஆட்களும் பார்க்குறாங்க. முதல் முறையாக அக்கு யாதவ் ஒரு பெண்ணுக்கு பயந்து திரும்ப போகிறத அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க மனசில் ஒரு தைரியம் உண்டாகுது. நம்மளும் இந்த பெண் மாதிரியே முன்னாடி போய் நின்னோன்னா அவன் பயந்து போயிடுவான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகுது. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அக்கு யாதவை எதுக்க முடிவு பண்ணுறாங்க. அப்போவே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசிட்டு டைரெக்டாக அக்கு யாதவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த வீட்டை அடித்து சூறையாடுறாங்க, வீட்டை சுக்குநூறாக உடச்சி போடுறாங்க. அப்போ அந்த வீட்டில் அக்கு யாதவ் இல்லை, அதனால் அவன் தப்பிச்சான். ஆனாலும் அவன் மனசில் ஒரு மிகப்பெரிய பயம் உண்டாகுது. மக்கள் மனசில் தைரியம் உண்டாயிருச்சு, நம்ம இனிமேல் முன்னாடி பண்ண மாதிரி பண்ண முடியாது, அப்படி பண்ணோன்னா மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது.
அது மட்டும் இல்லாமல் வெளியே தனியாக போகவே பயப்படுறான். தனியாக போனால் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு நம்மளை கொன்றுவாங்களோ அப்படின்னு அவன் மனசில் உயிர் பயம் ஏற்படுது. அதனால் வேறு வழி இல்லாமல் அவன் ஃபைனலாக போலீஸில் சரண்டராக முடிவு பண்ணுறான். 2004 August 7 காலையில் 10 மணிக்கு அக்கு யாதவ் போலீஸில் சரண்டராகிறான். போலீஸும் அவனை ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க. 2004 August 13 அன்னைக்கு அவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதா, நாக்பூர் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதா முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த செய்தி பொதுமக்களுக்கு தெரிய வருது. அவன் மட்டும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டா ரொம்ப சொகுசாக பாதுகாப்பாக இருப்பான், அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. அப்போவே இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சரியாக 2004 August 13 அன்னைக்கு காலையில் 10 மணி போல் அக்கு யாதவ போலீஸ்காரங்க ஒரு ஜீப்பில் கோர்ட்டு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டு வாசலில் வண்டி நிப்பாட்டிட்டு அவனை போலீஸ் பாதுகாப்போட, பலத்த போலீஸ் பாதுகாப்போட அவனை வழக்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த கோர்ட்டுடைய வழக்கத்துக்குள்ளே வழக்கத்துக்கு மாறாக சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் அக்கு யாதவ போலீஸ்காரங்க பலத்தை பாதுகாப்போட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அக்கு யாதவ் அங்கே இருக்க ஒரு பெண்ணை பார்த்து, நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ரிலீஸ் ஆன பின்னாடி திரும்பி வந்த பின்னாடி உன்னுடைய சங்கதியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு கோவம் வருது. அப்போது அவங்க எல்லாரும் முன்கூட்டி போட்ட அந்த திட்டப்படி எல்லாரும் ஒரே சமயத்தில் அவங்களுடைய சேலையிலேருந்து மிளகா பொடியை கையில் எடுக்கிறாங்க. அந்த மிளகா பொடியை எடுத்து போலீஸுடைய கண்ணில் வீசுகிறாங்க. அதே சமயத்தில் அக்கு யாதவுடைய கண்ணிலையும் வீசுகிறாங்க. எல்லாரும் ஒரே சமயத்தில், 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே சமயத்தில் போலீஸ் மேலே மிளகா பொடியால் தாக்குதல் நடத்துகிறாங்க. போலீஸ்காரங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களால எதுவும் பண்ண முடியல. கண்ணில் மிளகா பொடி பட்டு கண்ணு திறக்க முடியாமல் அப்படியே கீழே விழுகிறாங்க. அப்போது அங்கே இருக்க எல்லா பெண்களும் ஒன்றா சேர்ந்துட்டு அக்கு யாதவ் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கையில் ஒரு கத்தி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கத்தி வச்சுருக்காங்க. அந்த கத்தியால் அக்கு யாதவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய உடம்புல வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யாதவ் தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த கோர்ட்டுடைய வளாகத்துக்குள்ளே போகிறான். அங்கே ஜட்ஜ் இருக்காரு. ஆனாலும் அவரால் எதுவும் பண்ண முடியல. அவர் ஒரு தனியாள். போலீஸ் எல்லாத்துடைய கண்ணிலையுமே மிளகாப்படி இருக்குது. போலீஸ் யாரும் அங்கே கிடையாது. இப்போது இந்த பெண்கள் எல்லாரும் ஒன்றை சேர்ந்துட்டு அக்கு யாதவை கீழே தள்ளி அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அக்கு யாதவ், நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க, மன்னிச்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை நோக்கி கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறான், கதற ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த பெண்கள் யாருமே அதை கேட்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கத்தியால் அவனுடைய உடம்புல பல இடத்துல கீறுறாங்க. அதில் குறிப்பாக ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவனுடைய அக்கு யாதவுடைய ஆணுறுப்பை கோர்ட்டுடைய வளாகத்துக்குள்ளே வச்சே அறுக்கிறாங்க. துண்டை வெட்டி அங்கேயே போடுறாங்க. அப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அக்கு யாதவை வெட்டி அதே ஸ்பாட்டில் கொலை பண்ணுறாங்க. அக்கு யாதவ் கோர்ட்டுடைய வளாகத்துக்குள்ளேயே இறந்து போகிறான். அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே போலீஸ், நீதிபதி அப்படின்னு எல்லாரும் அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால யாரையும் எதுவும் பண்ண முடியல, யாரையும் தண்டிக்க முடியல. ஏன்னா தவறு செஞ்சது அங்கே அவரை வெட்டினது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, அங்கே ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அதனால் யாரையும் தண்டிக்காமல் அப்படியே விட்டுறாங்க. இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் மூல காரணமான விதை போட்ட அந்த பெண் இருக்காங்க இல்லையா, 21 வயசான அந்த பெண்ணை வந்து போலீஸ் கைது பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், தூண்டி விட்டது நீ தான் அப்படின்னு அந்த பெண்ணை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஆனால் 100க்கணக்கான பெண்கள் ஒன்றா சேர்ந்து அந்த பெண்ணை வெளியே விடணும் அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சாலை மறியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் போலீஸ்காரங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணை ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. ஓவராலாக இந்த கேஸில் பார்த்தோன்னா எல்லாத்துடைய மனசுலையுமே தைரியம் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு சின்ன தீப்பறி மட்டும்தான். அந்த தீப்பறி தான் 21 வயசான அந்த சின்ன பொண்ணு வந்து இளம் பெண் வந்து தூண்டி விட்டாங்க, பற்ற வச்சாங்க. அதை பற்றிக்கிட்டு அவங்களாக கோவப்பட்டு அவங்களுக்கு உண்டான அந்த நியாயத்தை, அக்கு யாதவை கொலை பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த நியாயத்தை அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. இந்த கேஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கான்பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.